நாங்கள் ஆன்மீக தேடல் இருக்கிற காலங்களில் நாங்கள் ஏதாவது லீவுகள் விட்டுச்சுன்னு சொன்னால் மலைப்பிரதேசங்களுக்கு போவோம்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு தடவை நாங்கள் அந்த பாபநாசம் அந்த மலையில் அங்கே தான் வந்து இந்த தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகுது. அது உற்பத்தி ஆகிற இடத்த வந்து பானதீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த உற்பத்தி ஆகி பானதீர்த்தத்தில் உற்பத்தி ஆகிற தாமிரபரணி ஆறு ஒன்றில் வந்து அதுக்கப்புறம் ஓடி வரக்கூடிய ஆறை வந்து ரெண்டு டேமாக கட்டியிருக்கிறாங்க. அந்த பானதீர்த்தம் வரைக்கும் நாங்கள் போகலான்னு சொல்லி நாங்கள் ஒரு குரூப்பாக போகிறோம். அப்போ எங்களுக்கு பாதை தெரியாது, ஒரு சாமியார் தான் எங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரெண்டு டேமு, அந்த ரெண்டாவது டேம் வந்து அப்பர் டேம்னு சொல்லுவாங்க. அந்த அப்பர் டேமில் வந்து போட்டில் போய் தான் மறுகரைக்கு போகணும். அதே மாதிரி போட்டில் போய் மறுகரைக்கு போகிறோம். போய் அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய தாமிரபரணி ஆறுங்கிறது ஒரு காட்டாறு தான். நாங்கள் போனது வந்து ஒரு மழைக்காலம். அப்போ வந்து காட்டுத்தனமான ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறார், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு குட்டி யானையை அடிச்சுட்டு போயிட்டு இந்த ஆறுன்னு சொல்கிறார். ஏன்னா அது அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த ஆறு போயிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னா குட்டி யானை பெரிய யானை கூட அடிச்சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு பெரிய ஆறு. சொல்லிக்கிட்டு வராரு. திடீர்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இதில் இறங்கி குளிப்போமாங்கிறார். இன்னும் ஆளை குளம் இப்போ தான் யானை அடிச்சுட்டு போயிட்டுங்கிறீங்க, எங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்களான்னு சொல்லி நாங்களும் சும்மா விளையாட்டு, சரி சாமி இறங்கி குளிப்போம்னுட்டு சொல்லி சொல்கிறோம். அவர் சீரியஸாக இடத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டார், குளிக்கிறதுக்கு இடத்த தேட ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிடுவார் இல்லையா சொல்லி, சாமி நீங்கள் இறங்கி குளிங்க, நாங்கள் கரையிலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன சொல்லி சொன்னால், அவர் கேட்குற மாதிரி தெரில. நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் மைண்ட் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு சீரியஸாக இடத்த தேடுறார். பிறகு அவர் எந்த இடத்த காட்டினாரோ அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் இறங்கி குளித்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இன்னமும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி காட்டாறு பக்கத்தில் போனீங்கன்னு சொன்னால் நீங்களும் அதை பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆறுகள் வந்து அங்கே வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஓடுறதில்ல, சும்மா காட்டுத்தனமாக ஓடுது, நிறைய பாறைகளுக்கு மத்தியில் தான் ஓடுது. அப்போ சில நேரங்கள் என்னென்னு சொன்னால், தண்ணி அப்படி ஓடும் பொழுது சில இடங்களில் பாறைகள் வந்து பிளாக் பண்ணுது. அப்போனா அந்த ஓட்டத்தை அப்படியே வந்து பிளாக் பண்ணுறதுனால திற இடத்துல தண்ணி அப்படி ரிவர்ஸில் வந்துடும். ஒரு இடத்துல ஒரு பக்கம் முன்னால் நோக்கி போகுது, ஒரு பக்கம் பின்னால் நோக்கி போகுது. அப்போ ரெண்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் போகும்போது சில இடங்களில் தண்ணி வந்து அந்த வேகம் இல்லாமல் சமன்பட்டு ஒரு தெப்பம் மாதிரியே இருக்குது. அந்த இடத்துல இறங்கி நீச்சல் அடித்து கூட குளிக்கலாம், அவ்வளவு சேஃப்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த காட்டாறுகளுக்கு மத்தியில் இந்த மாதிரிலாம் இடங்கள் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை முழுசுமே இப்படி ஒரு காட்டாறு தான். அந்த காட்டாறில் வந்து நாம் வந்து ஒரு சேஃபாக நம்மளை தங்கிக்கிடுறதுக்காக நம்ம அமைக்கப்பட்டதும் அந்த ஆன்மீகங்கிறதே அதுதான். அதனால் நம்ம அங்கே என்ன பண்ணுறது, அந்த இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாமளை வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டது தான் அந்த ஆன்மீகம். ஒரு பணக்கார வியாபாரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறார், ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு, நிம்மதி இல்லாமல் இருக்கார், படுத்தா தூக்கம் வரல. அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஆயிரம் பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறனால நிம்மதி இல்லாமல் இருக்கார். அப்போ அவர் இந்த இதை ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சாமியார் ஒரு ஞானியை தேடி போகிறார். அந்த ஞானியினுடைய ஆசிரமம் என்னன்னு சொன்னால், அதே மாதிரி மலைப்பிரதேசத்தில் இருக்குது. கடும்பாடுபட்டு சரியான பாதைகள் இல்லை, ஏறி கஷ்டப்பட்டு ஏறி தான் அங்கே போய் சேர்றாரு. அவர் போய் சேரும் பொழுது, அந்த ஆசிரமத்துக்கு போய் சேரும் பொழுது கொஞ்சம் இருட்ட தொடங்கிடுது. சொல்லி அவர் அந்த ஞானிகிட்ட தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு. மன நிம்மதியே இல்லை, நிம்மதி தூக்கம் கூட வரலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்குறாரு. கேட்டுட்டு, நம்ம நாளைக்கு பேசுவோம், இன்றைக்கி கொஞ்சம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி வந்திருக்கா, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ உன் வசதி உள்ள ஆள், உனக்கு இங்கே போதுமான பெட்டெல்லாம் வசதியெல்லாம் கிடையாது, என்னுடைய பெட்டு மட்டும்தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை என்னுடைய பெட்டில் இன்றைக்கி உனக்கு கொடுத்துட்றேன், நீ என் பெட்டிலே படுத்து தூங்கு, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலைகள் இருக்குது, நம்ம நாளைக்கு காலையில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் சாப்பிட்டுட்டு அந்த ஞானியை கொடுத்த பெட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிடுறாரு. அந்த பெட்டு வந்து நல்லா ஒரு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது. இவர் படுத்தால் நல்லா நெளிஞ்சு கொடுக்குற மாதிரி நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவரும் அந்த சுகமாக அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. ஒரு ராத்திரி 2 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவர் திறந்து பார்க்குறாரு, அந்த சாமியார் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன சாமி இந்த நேரத்தில் வந்துருக்கீங்க, பெட்டு வேணுமா உங்களுக்கு, நான் பெட்டை தந்துடட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னால், நான் அவசரத்தில் என்னுடைய செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன்ப்பா, ஒரு நல்ல பிள்ளை, உனக்கு எந்த தொந்தரவுமே பண்ணியிருக்க மாட்டான், இப்போ தான் நினைவு வந்தது, அதனால் செல்ல பிள்ளையை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்.
என்ன சொல்லி அவர் அந்த அந்த வியாபாரி படுத்திருந்த பெட்டை தூக்கி உள்ள ஒரு பெரிய கருணாக பாம்பு அதை உருவி எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு, சரியப்பா நீ நம்ம படுத்து தூங்கு, நம்ம நாளைக்கு சந்திப்போம் நின்று போயிடுறாரு. பிறகு அதுக்கு பிறகு படுத்து அவருக்கு தூக்கம் வருமா? அதுக்கு முன்னால் வந்து கட்டிலெலாம் நெளிஞ்சு கொடுக்கும்போது ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமும் படுத்தாலும் இப்போ அது நெளியத்தான் செய்யும். இப்போ எத்தனை பாம்பு உள்ள இருக்கோ தெரியலேன்னு சொல்லி ஒரு ராத்திரி முழுசும் கொட்டை கொட்டை விழிச்சிட்டு அப்புறம் காலையில் வந்து சாமியாரை பார்க்குறாரு. அவர் கேட்டார், என்ன நல்லா தூங்கினியாப்பான்னாரு. 2 மணி நேரம் நல்லா தான் சாமி தூங்கினேன், எப்போ நீங்கள் உங்கள் வந்து செல்ல பிள்ளைய எடுத்துகிட்டு போனீங்களோ அதுலேருந்து இந்த தூக்கம்லாம் போச்சு. அப்போ கேட்குறார், இப்போ 2 மணி வரைக்கும் நீ அந்த பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்தா, நிம்மதியாக தூங்கிட்டான், அதுக்கு பிறகு பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு, அங்கே பாம்பே கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு உனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்கிறான். உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது எது? பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவா? நீ கேட்குறாரு. என்ன சொன்னால், பாம்பு அங்கே நம்மளை ஒன்றும் பண்ணலை, பாம்பை பற்றிய நினைவு நம்மளை விட்டு போக மாட்டேங்கிட்டு, அந்த நினைவு வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டுரு. இப்போ நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளை தொந்தரவு பண்ணுறது வந்து பிரச்சனையா அல்லது பிரச்சனையை பற்றிய நினைவுகள் நம்மளை தொந்தரவு பண்ணுது? இப்படி எல்லாமே வந்து என்ன சொன்னால் ஒரு நினைவு அம்சமாக மாறி தான் நிறைய பிரச்சனைகளை கிடையாது. அது நினைவு அம்சமாக மாறலைன்னு சொன்னால் பிரச்சனைகளே கிடையாது. பிரச்சனைகள் வந்து பிரச்சனை இல்லை, பிரச்சனைகள் வந்து நினைவாக மாறி நம்மளை டார்ச்சர் பண்ணிடுது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், பிரச்சனைகள் வந்து பிரச்சனையே கிடையாது, பிரச்சனை பற்றிய நினைவுகள் தான் பிரச்சனைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த பிரச்சனையினுடைய மையம் எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.